அப்போ குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு நாம் அந்த டிவியோ அல்லது ரேடியோவையோ அல்லது டேப் ரெக்கார்டரையோ பயன்படுத்தினால் அது பயனற்று போய்விடும், அதிக வெப்பத்தினால் செயல் இழந்து வரும். அதனால இதுல குறைபாடுகள். அப்ப இரண்டாம் குறைபாடு இரண்டாம் தலைமுறை கம்ப்யூட்டர் காலம். இதில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான சாதனங்கள் த்ரீ தடைகள் என்று சொல்லப்படுகிற டிரான்சிஸ்டர், முதல் தலைமுறை கம்ப்யூட்டர்ல நிறைய குறைபாடு, நிறைவாடு இல்ல குறைபாடு. ஆனா இதுல வந்து அளவு சிறியது, கம்ப்யூட்டர் வந்து அளவில் சிறியது. அதே போல குறை மின்சார குறைபாடு. இரண்டாம் தலைமுறை கம்ப்யூட்டர், அதாவது முதல் தலைமுறை கணிப்பொறி கணினியை காட்டிலும் இரண்டாம் தலைமுறை கணினி குறைவான மின் பயன்பாடு, சிறிய முக்கியமான ஒரு காரியம். அடுத்து மூன்றாம் தலைமுறை கம்ப்யூட்டர், மூன்றாம் தலைமுறை 1964 முதல் 1973 வரை மூன்றாம் தலைமுறை. மூன்றாம் தலைமுறை கம்ப்யூட்டர் ஏராளமான பயன்பாடுகளை கொண்டது. முதல் தலைமுறையை காட்டிலும் இரண்டாம் தலைமுறையை காட்டிலும் மூன்றாம் தலைமுறை கம்ப்யூட்டர் அதிக பயன்பாடு கொண்டது, மிக மிக சிறியது.
இதில் பயன்படுத்தக்கூடிய சாதனம் அல்ட்ரா ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சில வெரி லார்ஜ் ஸ்கேல் அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் நான்காம் தலைமுறை ஐந்தாம் தலைமுறையில் அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் பயன்படுத்தப்படுகிறது. முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஐந்தாம் தலைமுறையில பேரலல் ப்ராசஸிங் பக்க இணைவு முறை பேரலல் ப்ராசஸிங். அடுத்து இனி வரக்கூடியது ஆறாவது தலைமுறை. இப்ப நம்ம பார்க்கிறது ஐந்தாவது தலைமுறை கம்ப்யூட்டர், இனி வரக்கூடியது ஆறாவது தலைமுறை.
கம்ப்யூட்டர்ல பாடங்கள் படிக்கணும்னா உள்ளீட்டகம், இன்புட் டிவைஸ், கட்டுப்பாட்டகம், கண்ட்ரோல் கணித இயந்திர செயலகம், உள்நினைவு சேலம் தொகுதி, முதன்மை நினைவகம் பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி, அவுட்புட் டிவைஸ். முக்கியமா பார்க்க வேண்டியது கணித ஏவன செயலகம் என்பது மிக மிக முக்கியமான நம்ம அரித்மெட்டிக் லாஜிக் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ற இடம் கணித ஏவன செயலகம். அதே போல மெமரி நமக்கு முக்கியமான ஒரு கம்ப்யூட்டர்ல இவ்வளவு மெமரி இருந்தால்தான் நம்ம அந்த கம்ப்யூட்டர்ல ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியும், நாம் செய்கிற செயல்பாடுகளை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இந்த மெமரிக்கு தான் இருக்கு. நம்ம உள்ளீட்டமும் கரெக்டா இருக்கும், நம்ம கீபோர்ட் கர்சர் வெளியிட்டோம் நம்ம ஸ்கிரீன், அடுத்து பிரிண்டர் மூலமாக வெளியிட்டு நம்ம பிரிண்டிங் பண்ணி வெளியிடுறோம் அது ஒரு வெளியிட்டோம், பிளாட்டர் படங்கள் வெளியிடுவது பிளாட்டர், அடுத்து நம்ம எல்சிடி ஸ்கிரீன்ல பெரிதான அளவில் அது வெளியிட்டு நம்ம சொல்லலாம், பல்வேறு வகையில் நம்ம இதெல்லாம் வெளியீட்டு சொல்லலாம். முக்கியமாக மூன்றே மூன்று முக்கியமானது இந்த மைய செயலகம் இந்த கட்டுப்பாட்டகம் கணித செயலகம் உள்நிலையகம் இந்த மூன்றும் இணைந்தது மைய செயலகம் சொல்லுவோம், அதான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU என்று சொல்லுவோம். இது நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம். அடுத்து என்னெல்லாம் உள்ளீட்டு காரியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளீட்டு காரியங்களான அடுத்து வெளியீட்டு சாதனங்கள் மிக முக்கியமானது. என்னெல்லாம் அப்படின்னா நம்ம உள்ளீட்டு ஸ்கேனர் அதுவும் உள்ளீட்டு சாதனம், ஸ்கேனர் என்பது ஒரு வெளியீட்டு சாதனம், ஜெராக்ஸ் மிஷின்ல பயன்படுத்துறோம். அடுத்து டிராக் பார் அது ஒரு முக்கியமான ஒரு சாதனம். அடுத்து நம்ம